ஜிஎஸ்டியினுடைய வரி வசூல் சாய்வு இது மட்டும் இல்லாமல் இதுவரை இல்லாத அளவிற்கு எட்டு புள்ளி ஒன்பது சதவீதம் அளவிற்கு ஒரு பெரிய மோசமான சூழ்நிலை வேலையின்மை இது வந்து திமுக காரங்களோ ஏடிஎம்கே காரங்களோ துறை இவரை சொல்லல அடுத்து ஊரக வேலைவாய்ப்பில் எட்டு புள்ளி மூணு சதவீதமாகவும் நகர்ப்புற வேலை வாய்ப்புகளில் எட்டு புள்ளி ஒன்பது சதவீதமாகவும் சரிவு திரிபுரா மற்ற மாநிலங்களில் இருபது சதவீத வேலைவாய்ப்பு அதிகரிப்பு ராஜஸ்தானில் ஒரு புள்ளி ஒன்று வேலைவாய்ப்பு அதிகரிப்பு சர்வீஸ் டெக்டர்ல ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னிரெண்டுல வந்து பதிமூன்று புள்ளி நாலாக இருந்தது இன்று ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டுல மிகவும் அதிகமான சரிவு இப்படியெல்லாம் நிறைய இருக்கு அது சிஎம்இ அவர் சொன்ன மாதிரி மானிட்டேட் இந்தியன் எக்கனாமியை பற்றி இருக்கு இதை நீங்க எப்படி மறுக்க போறீங்க ஒட்டுமொத்த சூழ்நிலைகளும் ஆபத்தான போக்கு என்று அனைவரும் சொல்லும்போது போது உங்களையும் தரவங்க நான் நீண்ட நடைய கேள்வி வச்சுட்டு அமைதியா இருப்பேன் முதல்ல இந்த இது வந்து பலமுறை கிட்டத்தட்ட ஒரு மூணு மாசமா இது பஞ்சாங்கத்தை தான் பாடிக்கிட்டு இருக்கிறாங்க பஞ்சாங்கன்னா நீங்க அது பஞ்சாங்கம் இல்லைன்னு சொல்லுங்களேன் அதுதான் சொல்லி நாங்களா தானே சொல்லிட்டு இருக்கிறோம் சொல்லியா தானே சொல்லிட்டு இருக்கோம் சொல்லுங்க விஷயம் என்னன்னா முதல்ல இந்த வேலை வாய்ப்பின்மை அப்படின்னு சொல்றதே ஒரு மித்து பொய் பொய் மாயை

அதே போல அதே இந்து பத்திரிகையில தான் மிக தவறாக ரஃபைல் பத்தி பேசிட்டாங்க சிதம்பரத்தை வந்து அந்த அளவுக்கு இவர் வந்து தவறே செய்யல الناங்க ஆனா கோர்ட் வந்து ஆ சிதம்பரம் கேஸ் வேற அது நம்ம தனியா விவாதிக்கலாம் இல்ல நான் சொல்றது கேளுங்க நீங்க பத்திரிகைனு சொன்னதனால தான் நான் பேசுறேன் இது இது வந்து பத்திரிகை வந்த செய்தி சிஐ சிஎம்ஐ நானோ யாராக இருந்தாலும் சரி தவறுனா தவறுதான் சரி ஆர்கனைஸ்டு செக்டார்ல இருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு குறித்த விவரங்கள் எல்லாருக்கிட்டும் இருக்குது இத்தனை வருஷமா ஆனா ரெண்டாயிரத்தி பதினாறு வரையிலும் அன்னார்கி செக்டர்ல என்ன வேலை வாய்ப்புகள் யாருக்குமே தெரியாது ஏன்னா அதற்கு உண்டான அமைப்பே நம்மள்கிட்ட கிடையாது அப்படி இருக்கும் பொழுது நீங்க வேலைவாய்ப்பு வாய்ப்பு எப்படி சொல்லுவீங்க உங்கள்கிட்ட ஒரு புள்ளி இல்லாத சூழ்நிலையில வேலைவாய்ப்பு வாய்ப்பு குறைஞ்ச போச்சுன்னு சொல்வதற்கு உண்டான ஆதார ஒரு அடிப்படை ஆதாரமே இல்லாத குற்றச்சாட்டு அப்ப என்ன கேட்கிறேன் ஆர்கனைஸ் செக்டர்ல இவ்வளவு குறைஞ்சிருக்குது அப்படின்னு சொன்னா அதை நீங்க இதற்கு முந்தைய வருடங்களோடு கம்பேர் பண்ணும் ஒண்ணு ரெண்டாவது பொதுத்துறை நிறுவனங்கள் அதுல பணியாற்றுறவங்களுக்கு ஏதாவது வேலை வாய்ப்பு வேலை இழப்பு ஏற்பட்டு இருக்கிறதா அப்படின்னு சொன்னா இல்ல ஆர்கனைஸ்டு செக்டாரில் சில கம்பெனிஸ் வந்து மூடி இருக்கலாம்

நாங்க மூணு நாள் தான் தரோம் நூத்தி ஐம்பது ரூபாய் விளங்குற மாதிரி சாதாரண இதெல்லாம் புள்ளி நான் இது வந்து ஒரு மோசமான சூழ்நிலை இல்லங்கிறீங்க நீங்க நீங்க என்ன குறுக்கவே பேச மாட்டேன் நிறைய குறுக்க பேசிக்கிட்டே இருக்கிறீங்க நானும் உங்களுக்கு விளங்குற மாதிரியே சொல்றேன் ஒரு டிவிஎஸ் கம்பெனியும் எடுத்துப்போம் இல்ல அசோக் லேலாண்ட் எடுத்துப்போம் சரி என்ன அதுல ஒரு ஒரு டெக்னாலஜி டிஃபரன்ஸ் ஒரு டெக்னாலஜி மாற்றம் வருது சேஞ்ச் வருது சரி பிஎஸ் போர்ல இருந்து பிஎஸ் சிக்ஸ் போறாங்க அப்படி போகும்பொழுது இன்னைக்கு வந்து இந்தியாவில் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி தான் மிகப்பெரிய தொழில் அந்த தொழில் சார்ந்து பல்வேறு செக்டர்ஸ் இருக்குது கோர் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது அப்போ உறுதியாக அதனுடைய பாதிப்பு இருக்கத்தான் செய்யும் கடந்த ஐந்து வருடங்கள் ரெண்டாயிரத்தி இருந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரையிலும் நான் சொல்றது மே மார்ச் ஏப்ரல் வரையிலும் மார்ச் முப்பத்தொன்னு வரையிலும் இந்த நாட்டுல ஒன்பது கோடி இரு சக்கர வாகனங்கள் விட்டு இருக்கின்றன சுதந்திர இந்தியாவிலே இல்லாத அளவு இருக்கு அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பதினாலு ஏப்ரல் இருந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மார்ச் முப்பத்தி ஒன்னு ஒன்றரை கோடி நான்கு சக்கர வாகனங்கள் விட்டு இருக்குது நான் முடிச்சுறேன் இல்ல நீங்க குறிக்கிறாருங்க நான் முடிச்சுறேன் அப்போ இந்த ஐந்து வருடங்கள் சரியாக இருந்தது இப்பொழுது ஏன் இல்லை என்று சொன்னால் தேர் இஸ் அ ஷிப்ட் இந்த தொழில்நுட்பத்தில் ஒரு ஷிஃப்ட் இருக்கும்போது அமைப்புல ஷிஃப்ட் இருக்கும்போது அதை அனுசரித்து போகத்தான் வேண்டும் அதுக்காக நீங்க டிவிஎஸ்ல வந்து நீ உனக்கு ஒரு நிமிஷம் இன்றைக்கு இதுதான் அதாவது பிஜேபி நாங்க வந்து காரணத்தை சொல்ல வேண்டும் என்கிற பொழுது குறுக்க புகுந்து அதை மறிச்சு இல்ல நீங்க சொல்ற தப்பு அப்படின்னு ஜட்ஜ்மெண்ட் சொல்லாதீங்க

லேக் ஆகும் அதில் பிரச்சனைகள் வரும் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க இதெல்லாமே அந்த நாம்ஸும் அந்த ஸ்டாண்டர்ட்ஸ் படி போய் அந்த ஸ்டாண்டர்ட்ஸ் படி போய் தான் ஆகணும் வேறு வழியே கிடையாது இந்த லேக் ஆகுறதுக்கு இதெல்லாம் நாம்ஸ்லாம் இதெல்லாம் வந்து அரசுக்கிட்டேயே எந்த குறைபாடும் இல்லை உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய விஷயம் அது நீங்கள் பிஎஸ் ஃபோர்லேருந்து பிஎஸ் சிக்ஸ் போகணுமா வேணாமா போய்தான் தான் ஆகணும் நீங்கள் வந்து நிர்மலா சீதாராமன் சொன்னாங்க உபேரம் இது ஓலாவும் வந்து அதனாலதான் வந்து போயிடுச்சு உண்மை அது இது வந்து நிர்மலா சீதாராமன் இப்ப சொல்லல ஒரு நிமிஷம் ஐயா முடிச்சிடறேன் இப்ப சொல்ல மார்ச் மாதத்துல ஆர்பிஐல சொல்றாங்க ஆர்பிஐல சொல்றாங்க நீங்க பாத்தீங்கன்னா ஓலாவும் உபேரும் கே மோட்டார்ஸ் உடைய பக்கத்துல உங்க பில்டிங் போய் பாருங்க கேட்டு பாருங்க கே மோட்டார்ஸ்லயும் அதே மாதிரி புண்டைலயும்